இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட மூன்று மகளிர் கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மகளிர் கல்லூரி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராணிமரி கல்லூரி தான். இது 104வது பட்டமளிப்பு விழா. இந்த 100 ஆண்டு காலத்தில் எத்தனை லட்சம் மகளிர் பட்டம் பெற்றிருப்பார்கள், எத்தனை தலைமுறையினருக்கு கல்வியை, அறிவை, ஆற்றலை, வேலைவாய்ப்பை, தன்னம்பிக்கையை, வாழ்க்கையை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கு என்பதை கணக்கிட்டு பார்த்தால் வியப்பா இருக்கு, மலைப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ராணிமேரி கல்லூரியை வெறும் கல்லூரியாக மட்டும் சொல்ல முடியாது, பெருமையா சொல்லணும்னா பெண்குலத்துக்கு ஒளி விளக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கல்லூரிக்கு முன்னால் கடற்கரை பகுதியில கலங்கரை விளக்கு இருக்கு. இது பெண் கல்வியினுடைய கலங்கரை விளக்காக இந்த ராணிமேரி கல்லூரி ஒளி வீசிக் கொண்டிருப்பதை நினைவுபடுத்துவது போல் அமைந்திருக்கிறது. இந்த ராணிமேரி கல்லூரிக்குள் நுழைகிற போது எனக்கு பழைய சில நினைவுகள் எல்லோரும் சொன்னாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்நாளில் அதை மறக்கவே முடியாது. பழம்பெருமை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரி இடிப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டார்கள். நான் இந்த நேரத்தில் அரசியல்லாம் பேச விரும்பல, அது தேவையும் இல்லை, நான் எப்பொழுதும் அப்படி பேசுவதும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு இந்த கல்லூரி எடுக்கக்கூடாது என்று பொன்முடி சொன்னது போல சட்டமன்றத்தில் நாங்கள் வாதிட்டோம், போரிட்டோம். இங்கு படித்து கொண்டிருந்த மாணவிகள், முன்னாள் மாணவிகள், பேராசிரியர்கள், முன்னாள் பேராசிரியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதனுடைய உச்சக்கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. இந்த வளாகத்திற்குள்ள உட்கார்ந்து மாணவிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திய காரணத்தால் அன்றைக்கு இருந்த அரசு கல்லூரிக்குள் வரக்கூடிய குடிநீர் சப்ளையை நிறுத்துச்சு, கழிப்பறைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தடையும் போட்டாங்க. கல்லூரியை மூடிவிட்டு இங்கு பணியாற்றிய பேராசிரியர்கள்லாம் வேறு ஊர்களுக்கு இடமாற்றம் செஞ்சாங்க. அப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. கோபாலபுரத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு சட்டமன்ற கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சட்டமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில், கலைஞர் சொல்றாரு, வீட்டுக்கு வர்ற வழியில் ராணிமேரி கல்லூரியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளை எல்லாம் போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வாங்க, உங்களுடைய போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆதரவு தரும் என்ற செய்தியை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு நானும் பொன்முடி அவர்களும் இன்னும் சிலரும் இங்கே வந்தோம். வந்த உடனே வாசலில் நிற்கிற காவலர்கள், கேட்டு மூடி இருக்கப்போ வாசலில் நிற்கிற காவலர்கள் போலீஸ் எங்களை பார்த்தோன்னே வணக்கம் வச்சு மரியாதையோட கேட்டை திறந்து விட்டாங்க. நல்லா கவனிக்கணும், நீங்கள் கேட்டை திறந்து விட்டாங்க. அதற்கு பிறகு நாங்கள் உள்ளே வரோம். உள்ளே வந்தோன்னே இங்கே கீழே அமர்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவியர்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மரியாதையோட தான் கதை திறந்து. இப்படி கல்லூரிக்குள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவிகளை எல்லாம் நாங்கள் சந்தித்தோம். ரொம்ப நேரம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். தைரியமாக இருங்க, நல்ல காரியத்திற்காக நீங்கள் போராடுறீங்க, உங்கள் போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும், நாங்கள் உங்களுக்கு எப்போ துணை நிற்போம். கலைஞர் அவர்கள் எங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு வர சொன்னார். எனவே நாங்கள் ஆதரவு தருவோம், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் அமைதியாக போராடுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சென்றோம். போகிறப்போ கூட கேட்டு மூடி இருந்துச்சு, அப்பவும் கேட்டை திறந்து விடுறாங்க. வந்தப்பவும் கேட்டை திறந்து விட்டாங்க, போகிறப்பவும் கவலை கேட்டை திறந்து விடுறாங்க. ஆக வந்து மாணவிகளை சந்தித்து விட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஊக்கப்படுத்திட்டு உற்சாகப்படுத்திட்டு வெளியில் திரும்புகிற போதும் மூடி இருந்து கேட்டு திறக்கப்படுது, அப்பவும் வெளியில் போகிறோம். நடந்தது பகல் 2 மணி இருக்கும், 2-2.5 மணி இருக்கும். இந்த நாங்கள் உள்ளே வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனது 12:00 வேளச்சேரியில் இருக்கிறேன். அப்போ வேளச்சேரி தான் என்னுடைய வீடு. போலீஸ் வந்துடுச்சு. எதுக்குன்னு கேட்டேன், கைது பண்ண வந்திருக்கிறோம் நாங்கள், எதுக்குன்னு கேட்டேன். ராணிமேரி கல்லூரியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் நீங்கள் சுவரேறி குதிச்சு கேட்டு ஏறி குதிச்சு உள்ளே போயிட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்காக கைது. வழக்கு என்னென்னா கேட் ஏறி குதிச்சதாக வழக்கு. நாங்கள் கைது செஞ்சு எங்களை கொண்டு போய் சிறையில், அது எந்த சிறைன்னு கேட்டால் அது என்னங்க, நம்முடைய பொன்முடி போன்றவர்கள்லாம் கைது செஞ்சு சிறையில் கொண்டு போட்டாங்க. கடலூர் சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க. 1 மாத காலம் சிறையில் இருந்தோம். இங்கே கூட முதல்வர்கள் துன்பப்பட்டாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் துன்பப்படல, மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டோம். துன்பமா நாங்கள் இருக்கிறதுல
உங்களுக்காக மாணவிகளுக்காக நாங்கள் அது மகிழ்ச்சியாக காலம் இருந்தோம். எனக்கு என்ன பெருமைன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இடத்துக்கு கேப்பர் என்று பெயர், இந்த கல்லூரி வளாகத்துக்கு கேப்பர்னு. கடலூர்ல கொண்டு போய் சிறையில போட்டாங்க இல்லையா, அந்த சிறைக்கு என்ன பேரு கேட்டீங்கன்னா கேப்பர் சிறை. எவ்வளவு பொருத்தம் பாருங்க. ஆகவே நான் அதனாலதான் சொன்னேன், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த கல்லூரிக்காக போராடிய மாணவிகளுக்காக துறைன்றதற்காக அதை நினைச்சு பார்க்கிறப்ப மறக்க முடியாத ஒரு சம்பவமாக என்னை பொறுத்தவரையில் அமைந்தது. சிறையிலிருந்து வாடினேன் என்று சொன்னார், நான் வாடல, மகிழ்ச்சியோடு தான் இருந்தோம். என் வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்தை பிடித்த இடம்தான் இந்த ராணிமேரி கல்லூரி என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே நினைப்பது. இத்தகைய புகழ்பெற்ற இந்த ராணிமேரி கல்லூரியில் 3,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் மாளிகை கட்டப்பட்டது. கடந்த கால ஆட்சியாளர்கள் கலைஞர் என்ற அந்த பெயரை நீக்கினாங்க, அதனை மீண்டும் இப்பொழுது நாம் சூட்டியிருக்கிறோம். கட்டடங்கள் இருக்கும் பெயரை நீக்குகிற காரணத்தால் கலைஞருடைய பெயரை மக்கள் மனதிலிருந்து யாராலும் நீக்கிட முடியாது. அது வேறு, அவர் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவர். அவரால் பயன்பெற்ற மாணவர்களுடைய உணர்வில் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமைக்குரிய கலைஞர் பெயரால் மாளிகை அமைந்திருக்கும் இடம்தான் இந்த ராணிமேரி கல்லூரி. பெருமை மிகுந்த கல்லூரியுடைய 104வது பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டு உங்களுக்கு பட்டங்களை வழங்குவது எனக்கு கிடைச்ச பெருமை. 21 துறைகளைச் சார்ந்த 3,259 மாணவியர்கள் பட்டம் பெறுகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பதுதான் எனக்கு இரட்டடிப்பு மகிழ்ச்சி அளிக்குது.